இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அப்பாவு சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவு சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவு சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவு சமூகத்தில் பேரின்பமே. பாடுவோம் கொண்டாடுவோம், துதிப்போம் ஜெயம் எடுப்போம். பாடுவோம் கொண்டாடுவோம், துதிப்போம் ஜெயம் எடுப்போம். கடந்த இரண்டு மாதங்களாக எனக்கு நெஞ்சில் ஒரு சிறு கட்டி இருந்தது. வலியோடு இருந்தேன். அம்மாட்ட சீசஸ்டர் அவரில் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னேன். நானும் ஜெபம் பண்ணேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஸ்கேன் எடுக்க மாட்டேன், மாத்திரையும் எடுக்க மாட்டேன். ஆண்டவரே, நீங்கள் பரிபூர்ணத்து சுகத்தை தருவின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தேன். பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இதை பார்க்கிற உங்களுக்கும் என்ன பிரச்சனைனாலும் ஆண்டவர் கிருபையினால் எல்லாத்தையும் அநேகருக்கு சாட்சியாக என்னை நிறுத்தினது போல உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பிரேஸ்தரா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமாம். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா. அப்போஸ்தலர் 12:5-8 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஏரோது ராஜாவினுடைய நாட்களில் தேவ பிள்ளைகளை துன்புறுத்துகிற ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. யாக்கோபை, முதலாவது ஆண்டவருடைய சீசனாகிய யாக்கோபை பிடித்து அவரை சிறைச்சேதம் பண்ணினார். இரண்டாவது, அவருடைய பார்வை பேதுருவின் மேல்பட்டது. பேதுருவை சிறைச்சாலையிலே பூட்டி வைத்து காவலரையிலே உள்ளே அடைத்து வைத்து சேவகர்களுக்கு நடுவாக நிறுத்தி அவரை இரும்பு சங்கிலிகளால் கட்டி அவரை பாதுகாத்து பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே, பண்டிகை நாட்கள் முடிந்த உடனே அவரை எப்படியாவது ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரை சிரச்சேதம் பண்ண வேண்டும் என்று ஏரோது ராஜா திட்டம் பண்ணியிருந்தார். இந்த நாட்களில் பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட அந்த நாட்களில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கமான ஜெபம் பண்ணினார்கள். தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இணைந்து, சபையில் ஒவ்வொருவரும் இணைந்து ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறார்கள்? ஆண்டவரே, பேதுருவை இருட்சிங்கப்பா, பேதுருவை விடுவிங்கப்பான்னு சொல்லி ஊக்கமாய் ஜெபம் பண்ணிறார்கள். தேவ பிள்ளைகளை துன்புறுத்தும் அந்த துன்புறுத்தல் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்கி ஒவ்வொருவரும் பயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரே, ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது சில காரியங்கள் நடக்கிறது. இவர்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். பேதுரு சிறைச்சாலையில் உட்காவலரில் காக்க கொண்டிருக்கும் போது தேவ தூதன் இறங்கி வந்தார். தேவ பிள்ளைகள் ஊக்கமாய் செபிக்கும் போது கர்த்தருடைய தூதன் வந்து நிற்பார். எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் தேவ தூதன் வந்து நிற்பார். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அவர் வந்து நின்ற உடனே அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் வந்து நின்ற உடனே அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அது மாத்திரமில்லாமல் அவர் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாக எழுந்துரு, எழுந்திருப்பா, நீ வேமா எந்திரி, சீக்கிரமாக எந்திரின்னு சொல்லி தட்டி அவரை எழுப்பி உடனே எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவர்கள் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், வேமா செருப்பு மாட்டு, எல்லாம் மாட்டு, கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்பி என் பின்னே வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போனார். நன்றாய் கவனிங்க, தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஊக்கமாய் இணைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். தேவ தூதன் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் தேவ தூதன் வந்து நிற்கிறார். தேவ தூதன் வந்து நின்ற உடனே அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தேவ தூதன் வந்து நின்ற உடனே அவர் பேதுருவை தட்டி எழுப்பினது போல தேவ பிள்ளையாகிய எலியா தீர்க்கதரிசியையும் ஆண்டவர் தட்டி எழுப்பினார். எலியா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், 1 ராஜாக்கள் 19:4-5 நாம் வாசித்தோமானால், எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொன்னார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் இதைத்தான் அப்பா செய்ய விரும்புகிறார். நாம் கருத்தாய் ஊக்கமாய் செபிக்கும் போது, என வேதம் கூறுகிறது, அப்பா சொன்ன வார்த்தை அதுதான், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்கும் போது சில காரியங்கள் நடக்கின்றன. தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள், தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். தேவ தூதர்கள் இறங்கி வரும்போது நம்முடைய அறையில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது, நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிடுகிறது. இங்கே எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், அவர் தட்டி எழுப்பி போஜனம் பண்ணுப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அவரை பலப்படுத்தினார். தேவ தூதன் நம்மிடத்தில் வரும்போது நம்மளை பலப்படுத்துவா? தேவ தூதன் இறங்கி வருகிறார். காரணம் என்ன? தேவ தூதர்கள் வரும்போது சில சம்பவங்கள் நடக்கிறது. தேவ தூதர்கள் வரும்போது பேதுரு கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுந்தது. பவுலு சீலாவும் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது தேவ தூதர்கள் வந்து இறங்கின போது அவர்கள் கட்டுகளெல்லாம் அறுந்து விழுந்தது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதம் 34:7 நாம் வாசித்தோமானா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நீங்களும் நானும் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது தேவ தூதன் வந்து இறங்குவார், பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாத்து அவர்களை விடுவிப்பா. இதுதான் நடக்கிற உண்மை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் சிங்க கெபியில் போடப்பட்ட நிலைமையில் காணப்படும் போது தானியேல் சொல்லுகிறார், 22:22 தேவ தூதன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டா, கட்டி போட்டார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். முதலாவது காரியம், அவர் கட்ட விழ்ப்பா. இரண்டாவது, சிங்கங்களின் வாய்களை கட்டுவார்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்தோமானா, 2 ராஜாக்கள் 6:17 நாம் பார்க்கிறோம், எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறார், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார், இதோ எலிசாவை சுற்றிலும்
அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டார். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். தேவ தூதர்கள் நம்மளை பாளையம் இறங்கி சுற்றி அக்கினி மதிலாய் நம்மளை பாதுகாக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் அனுப்புகிறார். இங்கே கேஆசி பார்த்து கலங்குகிறார். ஐயா நம்ம என்ன செய்வோம் தெரியல. இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளுங்க. பார்க்கும்போது பார்த்தா அந்த ஜனங்கள் ஒரு பக்கமாய் முன்னாடி எதிராக நின்றாலும் மறுபக்கமாய் பார்க்கும்போது அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்த ஒரு சேனை அவர்களுக்கு பின்பாக காணப்படுகிறதை இந்த கேஆசி பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை போலத்தான் நாம் கருத்தாய் ஊக்கமாய் செபிக்கும்போது ஆண்டவர் தேவ தூதனை அனுப்புகிறார், நம்மை கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். சிங்கங்கள் என்னதான் நமக்கு விரோதமாக எழும்புகிற என்ன சிங்கங்களின் சேனைகளானாலும் அவர்கள் அவைகளின் வாய்களை கட்டி போடுகிறார். மூன்றாவது, அவர் நம் சார்பில் அவர் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் அவருக்காய் அந்த தீர்க்கதரிசிக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். யோசபாத்திற்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். யூதா ஜனங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை பார்த்தோமானா, எண்ணாகமம் 22:23 வாசித்தோமானா, அங்கு பிலேயாமுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கண்டார். கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். அவர் ஏன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார்? நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமில்லாத வழிகளாய் காணப்படுமானா, அவர் உருவின பட்டயத்தோடு காணப்படுவார். வேதம் கூறுகிறது, மனம் திரும்பாவிட்டால் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்மை சீர்படுத்தும்படி, நம்மை சீர்படுத்தி நம்மளை வழி திருப்பும்படி, துணிகரமான பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி கர்த்தர் தூதனானவர் உருவின பட்டயத்தோடு காணப்படுகிறார். தேவ தூதர் வரும்போது நம்மளை எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் எல்லா வியாதிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நம்மளை விடுவிப்பார். நம்மை சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்வார். செபிப்போமா. சோதரமப்பா, தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. சபையார் ஊக்கமாய் செபித்த போது பேதுருவை நீங்கள் விடுதலையாக்கினீங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. யோசை பார்த்து உபவாசித்து ஜெபிக்கும் போது தகப்பனே உமக்கு நன்றி, நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினீங்கப்பா. தகப்பனே இந்த வேளையில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுடைய சிறையிருப்பெல்லாம் மாறட்டும் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் சீர்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழட்டும் ஐயா. கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி மறைக்கட்டும். பேதுருவை விடுதலை ஆக்கினது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைகளும் விலகட்டும் ஐயா. எல்லா கட்டுகளும் விலகட்டும் ஐயா. இருப்பு தாழ்பாள்கள் முறிந்து இவர்களுக்காக கதவு தானாய் திறக்கட்டும் ஐயா. தகப்பனை அடைபட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கட்டும். ஆசீர்வாத கதவுகளெல்லாம் திறக்கட்டும் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வங்கி விலாசம்
வண்டர்ஃபுல் கல்வாரி ஊழியங்கள். அக்கௌண்ட் நம்பர் 1333901000001998. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், காமராஜர் சாலை, மதுரை. எங்கள் முகவரி சிஸ்டர் எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. போன் நம்பர் 9487177765, 9095328172, மற்றும் 9443139 3085.